ஒரு காலத்துல மருத்துவர் வந்து கடவுளுக்கு சமமானவர்னு சொன்னாங்க. அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், தனியார் மருத்துவமனையா இருக்கட்டும், இதுல எங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்புங்கிறது எங்க இருக்கு? அந்த பொண்ணு ஒரு சேஃபான ஒரு இடத்துல 3 மணிக்கு படுத்திருந்தா, சுத்திர ஜனங்க இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜும் திருந்தின மாதிரி இல்லை. இந்த கொடூர சம்பவத்துக்கு கண்டிப்பா நீதி வழங்கணும். எல்லா பிள்ளைங்களும் எல்லா இளம் மருத்துவர்களும் ரொம்ப கொந்தளிப்புல இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி 24 மணி நேரம் வேலை செய்யறாங்க? நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து கொடுங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், டாக்டர்ஸ் அடிக்கிறது, துன்புறுத்துறது, ஹாஸ்பிட்டல்ல அடிச்சு உடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸா கணக்குல எடுத்து அவங்கள ஜெயில போடணும். இந்த மாதிரி கொடூரமான கொலை, கொடூரமான கற்பழிப்பு இத போல எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மேக்சிமம் தூக்கு தண்டனை. சக மருத்துவரா எப்படி மேம் பாக்குறீங்க இந்த ஒரு கொடூர சம்பவத்தை? நிறைவா இந்த கொடூர சம்பவத்துக்கு கண்டிப்பா நீதி வழங்கணும். இம்மிடியேட்டா வந்து சிபிஐ இதை விசாரிச்சு எந்த விதமான பொலிட்டிக்கல் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம இதை விசாரிச்சு இம்மிடியேட்டா இதுக்கு தீர்வு வழங்கணும். ஏன்னா ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்ஒர்க்னு இருக்கு. இப்போ நம்ம இந்திய மருத்துவ சங்கம் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நெட்ஒர்க், ஜூனியர் டாக்டர்ஸ் நெட்ஒர்க்னு தனி கிளை இருக்கு. எல்லா பிள்ளைங்களும் எல்லா இளம் மருத்துவர்களும் ரொம்ப கொந்தளிப்புல இருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். நேற்று ஒரு நாள் 24 மணி நேரம் வேலை நிறுத்தம் செஞ்சதுக்கே பொதுமக்கள் வந்து மிகுந்த அவதிக்குள்ளானாங்க. ஏன்னா ஸோ ஜனங்களுக்கும் முதல்ல தெரியணும் டாக்டர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அந்த சமூகத்துக்குங்கிறது. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது இம்மிடியேட்டா அதுக்கு வந்து விசாரணை செஞ்சு காலம் தாழ்த்தாம கூடிய விரைவில் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும். இது ஒன்று. ரெண்டாவது, மருத்துவ கல்லூரிகளாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸுக்கு உண்டான பாதுகாப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும், எந்த அளவுக்கு சாத்தியப்படும்னு எல்லாருமே கேட்குறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம். ஒன்று, எங்களால் இது இன்னைக்கு பல வருஷங்களாக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது, ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் ஆணித்தரமாக சொல்லிக்க விரும்புறது, செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் வைக்கணும். ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒரு போலீஸ் அவுட் போஸ்ட் வைக்கணும். செக்யூரிட்டி வேணும். ஒவ்வொரு பில்டிங்க்கும் 2 போலீஸ் வந்து நியமனம் பண்ணி ஒரு செக்யூரிட்டி வேணும் கண்டிப்பாக. 2. 3வது, வேலை நேரத்தை. இந்த பசங்க வந்து படிச்சுட்டு வேலை பார்க்குறாங்க, நீட்டு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஹவுஸ் சர்ஜனாக இருக்காங்க, அதுக்கப்புறம் நீட்டு எழுதி போஸ்ட் கிராஜுவேஷன் சேர்றாங்க, வேலையை பார்த்துக்கிட்டே எக்ஸாமும் எழுதி அந்த பரீட்சையை பிஜி எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் டிகிரி வாங்க முடியும். ஸோ இவங்களுக்கு ஒரு 8-10 மணி நேரம் எந்த காலேஜில் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டு ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், சிஏவாக இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்க? நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுத்து கொடுங்க. ஸோ அந்த பசங்களோட வேலை நேரத்தை குறைக்கணும் கண்டிப்பாக. வந்து 8-10 மணி நேரம் மேக்சிமம் அவ்வளோதான் வேலை, 8 மணி நேரம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட வேலை நேரத்தை குறைக்கணும். இவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, அதாவது மெடிக்கல் காலேஜஸ்லையும் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் இன்னைக்கு டாக்டர்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு வராங்க, ஆனால் வேலைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் வந்து குறைவாக இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வேலைக்கு இருக்கிறவங்கள இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி 3 பேர் 4 பேரை வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்துறது, அதனால 24 மணி நேரம் 48 மணி நேரம் வேலை செய்யறது, இந்த வேலை நேரத்தை கண்டிப்பாக குறைக்கணும். இது எல்லாத்துக்கும் மீறி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. நம்ம 2020-22 கோவிட் வந்தபோது இந்த ஆக்ட் வந்து அமலுக்கு வந்தது. அதாவது சடனாக வந்து கோவிட்ல பேஷண்ட் வந்தாங்க, நம்ம டாக்டர்ஸுக்கே அது என்ன நோய், அது எப்படி அது பண்ணும் அப்படிங்கிறது நாங்களும் புது விஷயமா அப்போதான் கத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நோய். ஆனால் ஜனங்க வந்து பேஷண்ட்ஸ் இறந்து போனோன்னே
டாக்டர்ஸ் அடிக்கிறது, துன்புறுத்துறது, ஹாஸ்பிட்டலில் அடித்து உடைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்தும்போது மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுன்னு வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ மருத்துவருக்கு எதிராக அவங்கள இம்மிடியேட்டாக வந்து நான் வேலபிள் அஃபென்ஸாக கணக்கில் எடுத்து அவங்கள ஜெயிலில் போடணும் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருந்தது. அது ஒன்ஸ் கோவிட் முடிஞ்சோடனே எடுத்துட்டாங்க. அதை தயவு செய்து அந்த ஆக்ட் திரும்பி வரணும், ஆர் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஆக்ட் வரணும். ஏன்னா இப்போ டௌரி முன்னாடி இருந்தது, இப்போ நம்ம டௌரினால ஹராஸ்மெண்ட்டுன்னு நம்ம கேள்விப்படுறோமா? இல்லை. ஏன்னா 5-7 வருஷம் தாண்டி ஒரு பெண் கல்யாணம் ஆகி இருக்கிறாங்க, அவங்கள வந்து டௌரி கேட்டு தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து புகார் அளிச்சாக்க இம்மிடியேட்டாக எந்த வித விசாரணையும் இல்லாமல் அந்த பெண் வந்து கொடுக்குற தகவலின் அடிப்படையில் வந்து அந்த மாமியாரையோ மாமனாரையோ வீட்டுக்காரரையோ இல்லை நாத்தனாரையோ இம்மிடியேட்டாக வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சட்டம் வந்தோன்னே டௌரிங்கிற ஒரு விஷயம் குறைஞ்சி போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு மருத்துவரை துன்புறுத்துனாக்க, ஒரு மருத்துவமனையை வந்து அடித்து நொறுக்குனா இம்மிடியேட்டாக நான் பேலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித விசாரணையும் இல்லாமல் இம்மிடியேட்டாக, இது வந்து ஒரு 2 இடங்களில் இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னும் மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த சட்டம் அமலுக்கு வரணும், இன்னும் தீவிரமாக்கணும், இவங்களுடைய தண்டனையை வந்து ஜாஸ்தி பண்ணணும். இதோட இந்த மாதிரி கொடூரமான கொலை, கொடூரமான கற்பழிப்பு இதை போலெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் தூக்கு தண்டனை, இதை மாதிரியான ஒரு கடுமையான தண்டனை வழங்கணும். அப்போ தான் வந்து இந்த வந்து மக்கள் பயப்படுவாங்க, அப்போ தான் இந்த மாதிரியான குற்றங்கள் போகும் அப்படிங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு நீதி வேணும். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் வந்து மதிக்கப்படலை. இன்றைக்கி வந்து முன்னாடி ஒரு காலத்தில் டெமிகாட்ஸ்னு சொன்னாங்க, மருத்துவர் வந்து கடவுளுக்கு சமமானவர்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய டாக்டர்ஸ் படிச்சுட்டு ஆர்வப்பட்டு படிச்சுட்டு வர்றாங்க. என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ், என் குழந்தைங்களை மாதிரி 2வது ஜென்ரேஷன் டாக்டர்ஸ், எல்லாருக்கும் ஒரு கனவு லட்சியம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ்னால் நிறையா சம்பாதிக்கிறாங்க, நல்லா நிறைய காசு வச்சுருக்காங்க, நிறைய வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் அந்த டாக்டர் வந்து MBBS-லேருந்து எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எல்லா காலேஜஸும் 6 மணி நேரம் 8 மணி நேரம்னா இங்கே அப்படி கிடையாது. மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 5 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. இதுக்கு பிறகு 1 வருஷம் கடந்தோன்னா 2வது வருஷத்துலேருந்து கிளினிக்கல்ஸ்னு இருக்குது, அதாவது தியரி கிளாஸஸ் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பேஷண்ட்ஸை செகண்ட் இயர்லேருந்து பார்க்குறாங்க. தியரி கிளாஸும் அட்டன் பண்ணுறாங்க, கிளினிக்கல்ஸும் போய் டே அண்ட் நைட்டு பார்ப்பாங்க. 3rd இயர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நைட் டியூட்டிஸ் வரும், பகலில் தியரி கிளாஸ் காலையில் பார்த்துட்டு மத்தியானத்தில் வந்து கிளினிக்கல்ஸ் பார்த்துட்டு நைட் டியூட்டிஸும் போடுறாங்க. ஸோ இந்த அதாவது ரொட்டேஷனில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நைட் டியூட்டிஸும் பார்ப்பாங்க கற்றுக்கிறதுக்காக. ஹவுஸ் சர்ஜன்சி வர்றாங்க, 5 வருஷம் 4 வருஷம் முடிச்சோன்னா ஹவுஸ் சர்ஜன்சி வர்றாங்க. பயிற்சி மருத்துவராக இருக்கக்குள்ள ஒவ்வொரு போஸ்டிங்கும் இவங்க போய் டே அண்ட் நைட்டு 24 மணி நேரம் டியூட்டி. இப்போது வந்து 15 நாள் டே ஷிஃப்ட் பார்க்குறாங்க, அதுவும் மகப்பேறு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வந்து லேபர் வார்ட் டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் 15 நாள் நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்டில் ஃபுல்லாக கண்டினியூஸாக கேஸ் இருக்கும், தூங்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. இவங்க வந்து அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறதுக்கு 10 மணி ஆகிடும், திருப்பி 6 மணிக்கு 7 மணிக்கு இவங்க டியூட்டி டேக் ஓவர் பண்ணும். இதுவே நைட்லேருந்து டேக்கு மாறுறாங்கன்னா 24 மணி நேரம் டேயும் நைட்டும் பார்த்து தான் மாறுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டுனா அதை கஷ்டம்னு பார்க்காம தான் இதை கற்றுக்கிட்டு வரோம். ஏன்னா அது ஒரு பேஷன், ரொம்ப ஆசைப்படுறவங்கண்ணா. பல பேர் என்கிட்ட அறிவுரை கேட்கக்குள்ள சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆசையா இருக்கா? ஏன்னா நீங்கள் 40 வயசு வரைக்கும் காசெல்லாம் சம்பாதிக்க முடியாது. இதுவே ஒரு என்ஜினியரிங்னா 25 வயசு அவங்க முடிச்சிட்டோடனே காசு சம்பாதிக்க ஆரம்பி. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, 40 வயசு வரைக்கும் இந்த சமூகம் வந்து
உங்களை ஒரு இளம் மருத்துவராக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் உங்களை நம்பி அவங்களோட உயிரை கொடுக்கணும்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40 வருஷம் ஆகணும். அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கணும், அந்த ஆசை இருக்கணும், வேலை நேரம் பார்க்காம டைம் பார்க்காம வேலை செய்யணும், பேஷண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த மருத்துவராக ஆகுறாங்க, மருத்துவ சேவைக்கு வராங்க. அப்படியாப்பட்ட இது வந்து ஜனங்களுக்கு 40 வயசு ஆன பிறகு, இவங்க ஒரு சீனியர் டாக்டர் ஆன பிறகுதான் வந்து ஜனங்க வந்து பாக்குறபோது, ஓ அவங்களுக்கு என்னப்பா நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய காசு இருக்கு. ஆனா எத்தனை மணி நேரம் ஒரு டாக்டர் வந்து அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா, இது எங்கேயுமே, அதுவும் எஸ்பெஷலி இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் ஒரு ஃபோன் கால்ல, நாங்கள் வந்து ஒரு பேஷண்ட்டு வந்து எங்கள்கிட்ட டவுட்டு கேட்குற அளவு எல்லாருமே பர்சனல் நம்பரை கொடுத்துட்றோம், வீட்டில் என்ன வேலையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு எடுத்துடுறோம். அவங்க எத்தனை மணிக்கு வந்தாலும், எத்தனை நாள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு மிட் நைட்டு 2 மணிக்கு வந்தாலும் நாங்கள் வந்து பார்க்குறோம். அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும், இதில் எங்களுக்கு சேஃப்டி பாதுகாப்புங்கிறது எங்கே இருக்குங்கிறது யோசிச்சு பாருங்க. அட் அ டைம் ஒரு 10 பேர்லேருந்து 20 பேருக்கு உள்ளதான் வேலையில் இருப்பாங்க. ஆனால் ஒரு பேஷண்ட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட 10 பேர் 20 பேர் அவங்க அட்டண்டர்ஸே, அந்த மாதிரி எத்தனை பேஷண்ட்டு வர்றாங்க, அப்போ எத்தனை பேர் சுற்றிட ஜனங்க இருப்பாங்க, அப்போ எங்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைக்குதுன்னு நினச்சி பாருங்க. நாங்கள் அதெல்லாம் இது நாள் வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி கவலையெல்லாம் பட்டதே இல்லை. நாங்கள் டாக்டராக இருக்கோம், நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கோம், நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் பார்த்ததுக்கு உண்டான ஊதியத்தை வாங்கிக்கிறோம், இவ்வளோதான் நினச்சோம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நாங்கள் எங்கே போகிறோம், எங்களுக்கு என்ன பாதுகாப்பு, நாங்கள் எத்தனை காலம் உயிரோடு இருப்போம், யார் எங்களை அடிக்க போகிறாங்க, யார் எங்களை கொல்ல போகிறாங்கங்கிற இந்த பயத்திலே நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி சொல்லணுன்னா, ஒரு பெண் தான் வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க. ஒரு பெண் குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும், ஆண் குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. நான் என்னுடைய ஆண் குழந்தைய நான் வளர்க்குறேன்னா ஒரு தாயாக இருந்து நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு மனைவியாக இருந்து நான் எப்படி பார்த்துக்கிறேன், ஒரு சமூகத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வை வந்து ஒவ்வொரு தாயும் அவங்கவுங்களோட குழந்தைகளுக்கு, அதுவும் எஸ்பெஷலி த பாய் சைல்டு, அவங்க அந்த பையனை வந்து வளர்க்குற போதே அதோடைய பொறுப்பையும் அவங்களோட சமூக சிந்தனைகளையும் வந்து சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து வளர்த்தாங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த இடமா இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். கூட இடையிலாம ஒரு செமினார் ஹாலில் போய் படுத்ததுனால தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றது நிறைய பேருடைய குறைகளாக இருக்குது. எனவே இந்த மாதிரி இன்டர்ன்ஸுக்கு வந்து அவங்களுக்கான பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றாங்க. இந்த இன்சிடெண்ட் மூலயமா மக்களுக்கு இது ஒரு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். ஒருத்தர் மருத்துவராக ஆகி இன்னைக்கு உட்கார்றாங்க அப்படின்னா இவங்க எவ்வளோ ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்கங்கிறது இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும், ஹெட் குவார்ட்டர்ஸில் பெரிஃபரல் போஸ்டிங்னு போடுறாங்க வெளியில், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சுத்த வட்டாரத்தில் இருக்க மெடிக்கல் காலேஜஸில் குரோம்பேட் ஜிஹெச்ல எல்லாம் போடுவாங்க. எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த மருத்துவர்கள் நைட் டியூட்டி பார்க்குறபோது இவங்களுக்கு தங்கறதுக்கு இடங்கிறது ப்ராப்பராக இருக்கவே இருக்காது. பயிற்சி மருத்துவர்களை விட்டுருங்க, வேலையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்காது. படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, கேஸ் வந்தால் நடுவில் பார்த்துக்கலாம், மீதி நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னாக்க அந்த ரூமே இருக்காது அவங்களுக்கு. அப்படியே இருந்தாலும் அதில் பாத்ரூம் இருக்காது, இல்லை அந்த ரூமுக்கு கதவு இருக்காது, பாத்ரூமுக்கு கதவு இருக்காது. இந்த மாதிரியான அவ்வளமான நிலை தான் வந்து இன்னைக்கு எல்லா மருத்துவ கல்லூரிகளில், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும், ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த பொண்ணு ஒரு சேஃபான ஒரு இடத்துல 3 மணிக்கு படுத்திருந்தா, சுத்தீரா ஜனங்க இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜும் திருந்தின மாதிரி இல்லை. இன்னைக்கு வரைக்குமே இவங்களுக்கெல்லாம் ப்ராப்பராக ஒரு இடம் கிடையாது தங்கறதுக்கு. அதெல்லாம் இது மெடிக்கல் கவுன்சில் வந்து கடுமையாக இதை கையில் எடுத்து ஒவ்வொரு காலேஜாக வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு காலேஜும் வந்து பயஸ் இல்லாமல் இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை தனிப்பட்ட முறையில் விசாரித்து அவங்களோட கிரீவன்ஸ் என்னன்னு கேட்டு எதை எந்தெந்த இடத்துல எதது இல்லையோ தற்காலிகமாக அவங்களோட அப்ரூவலை கேன்சல் பண்ணி எல்லாம் முடித்து அவங்களுக்கு திருப்பி இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ சேஃப்டியாக இருக்காங்க, நான் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் இவங்களுக்கு, மாதம் ஸ்டைபண்ட் இவ்வளோ கொடுக்குறேன்,
இந்த மாதிரி எல்லாம் வர்ற வரைக்கும் தற்காலிகமாக அந்தந்த மெடிக்கல் காலேஜஸோடைய அப்ரூவலை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் மெடிக்கல் கவுன்சிலுக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து மெடிக்கல் கவுன்சில் பண்ணணும். அது பண்ணுறாங்களா என்னங்கிறது நம்மளுடைய அரசாங்கம் வந்து இதை வந்து பார்த்து ஒரு கண்காணித்து இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும். அப்போ தான் வந்து ஆசைப்பட்டு படிக்க வந்துட்டு பல பேர், அதுவும் இந்த மகப்பேறு மருத்துவம்லாம் படிக்க வந்துட்டு ஒன்றாவது வாரமே விட்டுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மயக்கவியல் படிக்க வந்தவங்க விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. ஏன்னா ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, நிர்ணயமாக இப்போ தான் வேலை, இப்போ தான் ரெஸ்ட்டு, இப்போ நமக்குன்னு உண்டான டைம் இது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் மாற்றினாதான் மெடிக்கல் ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் இந்தியாவில். இல்லாட்டினா இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து நம்ம நாடு வந்து ரொம்ப சீக்கிரம் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும்.